ஓகே இப்போ எக்ஸாம்பிள் 1.7 நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க f னு அத டிஃபைன் பண்ணலாம் f(x) x2 2 where x belongs to the set set consisting of -2 -1 0 3 அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் f லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் f அப்புறமா இஸ் f a function ஆன் கேக்குறோம் இஸ் f a function ஆன் கேக்குறோம் ஓகேவா இப்போ நாம என்ன பண்ணனும்னா f(x) x2 2 கொடுத்திருக்காங்க இந்த x வந்து இன்டிபெண்டன்ட் வேரியபிள் அதான் வந்து டொமைன்ல வரும் அப்ப நான் என்ன இதெல்லாம் டொமைன் வேல்யூஸ் இப்போ நாம என்ன பண்ணுவோம் இப்போ இங்க இருக்க வேல்யூ ஒவ்வொன்னா எடுப்போம் when x is equal to -2 x க்கு -2 இங்க போடுங்க நோ f(-2) நோ இங்க -2² -2 அது என்ன வந்துரும் நமக்கு 4-2 which is 2 அதுக்கு அப்புறமா when x is equal to -1 அப்ப f(-1) என்னன்னு பாருங்க what is f(-1) -1² -2 This is 1-2. 1-2 is -1. அதுக்கப்புறம் when x is equal to 0. For what is f of 0? What is f of 0? இந்த இடத்துல 0 போடுங்க. So போட்டீங்கன்னா 0² -2. This is 0² = 0 -2. இது -2. அடுத்தது when x is equal to 3. When x is equal to 3, f of 3 போடுங்க. f of 3 போட்டீங்கன்னா 3² - 2 x க்கு 3 இங்க போடணும் இங்க 3 போடணும் இங்க f of 3 போட்டீங்கன்னா 3² - 2 போனா நம்ம இங்க எழுதிக்கலாம் நமக்கு தான் கொடுத்திருக்கா f of x is equal to x² - 2 அப்படி எழுதிக்கலாம் given f of x is equal to x² - 2 அப்ப x க்கு நான் 3 கொடுத்தனா 3² - 2 so 9 - 2 7 so x -2 வருதுன்னா -2 வந்தா -2² - 2 2 ஆட்டம் x -1 வந்தா f of -1 வந்து -1² - 2 அது -1 ஆட்டம் x 0 வருதா 0² - 2 -2 ஆட்டம் x 3 ஆட்டா 3² - 2 7 ஆட்டம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த x வேல்யூவும் இந்த f of x வேல்யூவும் அது ரெண்டுக்கும் என்ன பண்ணுவோம் ஒரு டப்பிள் எடுத்து செட் செட் ஆகிடுவோம் So f is equal to, parna x is equal to -2, f of -2 வந்து 2. So parna mana mana -2, 2. அதுக்கு அப்புறம் x -1, அது corresponding value -1. So -1, -1. அதுக்கு அப்புறம் x 0 வரும்போது f of 0 is -2. So 0, -2. அதுக்கு அப்புறம் x 3 வரும்போது f of 3 is 7. So 3, 7. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆரோ டயகிராம் போடுவோம் ஆரோ டயகிராம் போட்டோம்னா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் இல்லையா அதை என்ன பண்ணுவோம் செட் எக்ஸ்ல போட்டுக்கலாம் அதே மாதிரி செகண்ட் வேல்யூ இல்லையா இந்த செகண்ட் வேல்யூஸ் எல்லாம் செட் ஒய்ல போட்டுக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூனா இங்க போடுவோம் -2 -1 0 3 -2 -1 0 3 அதுக்கு அப்புறமா இந்த செகண்ட் வேல்யூ 2 -1 -2 7 2 - 1 - 2 7 செகண்ட் வேல்யூஸ்லாம் கோயில போட்டுக்கலாம் இப்போ -2, 2 டூ ஜாயின் இட் பை அன் ஆரோ -1, -1 -1 அது ஒரு ஆரோவில் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம 0, -2 அது ஒரு ஆரோவில் போட்டுக்கலாம் 3, 7 அது ஒரு ஆரோ போடுங்க இதான் வந்து நம்மளுடைய எஃப் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இஸ் எஃப் எஃப் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறோம் இஸ் எஃப் எஃப் ஃபங்க்ஷன் ஸோ அவங்க கேட்குறாங்க ஃபங்க்ஷனா அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனாக போடுவோம் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் நீங்கள் என்ன சொல்கிறோம் ஃபங்க்ஷன் இது வந்து ஃபங்க்ஷனாக போனோம்னா இந்த டொமைன் ஆஃப் எஃப்ல யாரும் விட்டு போகக்கூடாது பாருங்கள் யாரும் விட்டே போல எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கு அப்புறமா -2 அதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு 2 அண்டர் எஃப் -1க்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு 0க்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு 3க்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு அப்போ இங்கே இருக்க யாருக்கும் ரெண்டு இமேஜும் இல்லை அப்ப என்ன அர்த்தம் எஃப் ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு யார் ஃபங்க்ஷனுக்கான ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு தேர்ஃபோர் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன்
F is a function. அப்படி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? F is a function. இப்ப ரெண்டும் சொல்லியாச்சு. லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் F இதான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் F. லிஸ்ட் பண்ணிட்டோம். அது ஃபங்க்ஷனா கேட்டா ஆமா. F வந்து ஃபங்க்ஷன் தாண்ட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1.7 ஓவர். ஓகேவா? ஓகே.